இந்த வேதபாடத்தின் தலைப்பு இஸ்ரவேலரின் ஒன்பது ஆசீர்வாதங்கள். The heading of this Bible study is the nine blessings of the Israelites. கடந்த வாரத்திலே அவர்கள் இஸ்ரவேலர் என்பதை குறித்து நாம் படித்தோம். And we are going to see what they are Israelites. We learned about it. அவர்கள் இஸ்ரவேலர். And they were Israelites. ஒரு இஸ்ரவேலன் என்று சொன்னால் அவனுக்கு எட்டு விதமான மேன்மை உண்டு. And when he is said as an Israelite, he will have eight kind of significance. ஒன்று அவன் ஆபிரகாமின் சந்ததி. First, he is the seed of Abraham. இரண்டாவது அவன் விருத்தசேதனம் உடையவன். Second, he is a circumcised. மூன்றாவது அவர்கள் பரதேசிகள் அல்லது எபிரேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். Thirdly, they were called the pilgrims or they are called the Hebrews. அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். They never be mixed with the nation. அவர்கள் பெரிய ஜாதி என்று அழைக்கப்பட்டார்கள். They were called as a great nation. அவர்கள் என் ஜனம் என்று தேவன் சொன்னார். God said they are my people. அவர்கள் தேவனுடைய சேனை. And they are the host of God. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர். And they are the servant of God. இந்த காரியங்கள் இத்தனையும் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். We dealt about all in the last week. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கு புத்திர சுவீகாரம் அவர்களுடையதே. And today we are going to learn about adoption belong to them. புத்திர சுவீகாரம் அவர்களுடையது. Adoption belong to them. புத்திர சுவீகாரம் என்றால் என்ன? What is meant by adoption? அதாவது வேறொரு தகப்பன் தாய்க்குரிய குழந்தையை இன்னொரு ஆள் எடுத்து தன்னுடைய பிள்ளையாக வளர்ப்பது, அந்த பிள்ளைக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுப்பது, இதுதான் புத்திர சுவீகாரம். Adoption means taking adopting a child of another parents and giving all inheritance to that adopted child. இந்த அடாப்ஷன் அல்லாவிட்டால் புத்திர சுவீகாரத்தை குறித்து ரோமர் கழுவின நிருபத்தில் தான் அவர் குறிப்பிடுகிறார். Or even about the adoption of child, Apostle Paul is narrating in the book of Romans. காரணம் என்ன? What is the reason behind? இந்த adoption அல்லாவிட்டால் புத்திர சுவீகாரம் என்கிற அந்த காரியம் சட்டத்தின்படி முதன் முதலாக உலகத்திலே ரோமர்களுக்கு இடையில் தான் அது சட்டப்பூர்வமாய் கையாளப்பட்டது. First, according to the legislation and ordinance which is observed in the world is in the midst of the Romans. Roman government தான் புத்திர சுவீகாரத்தை அல்லாவிட்டால் தத்து எடுத்து வளர்ப்பதை சட்டபூர்வமான அறிவிப்பாக முதலாவது அறிவித்தது. First of all, only the Roman government, they proclaimed it as a legislation that anyone can adopt a child. அதற்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதனால் தான் ரோமருக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். That's why God is writing to the Romans about that kind of adoption. Adoption என்றால் என்ன? What is meant by adoption? குழந்தை இல்லாதவர்கள் வேறு ஆட்களுடைய குழந்தைகளை தங்களுடைய குழந்தையாக எடுத்து வளர்ப்பார்கள், அதுதான் அடாப்ஷன். The people who are childless and they will adopt a child of others, that is called adoption. இதுபோல in such a way இஸ்ரவேலரை உலகத்தின் சகல ஜாதிகளிலிருந்தும் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். And even God had chosen the Israelites out of all the tribes and the nations of the world. 135th சங்கீதம் 4th வசனம் தேவன் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறது. Even Psalm 135:4, God had chosen the Israelites. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் இஸ்ரவேலரை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். The Lord had chosen Jacob and himself. இன்னொரு இடத்திலே சொல்கிறார், இஸ்ரவேலர் என் சிரேஷ்ட புத்திரர் என்று சொல்கிறார். Another place he says that Israelite is my firstborn. இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரர். And Israelite is my firstborn. யாத்ராகமம் 4th அதிகாரம் 22th வசனம். In Exodus 4 chapter verse 22. இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். And Israelite is my firstborn. உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருந்தாலும் even though there are a lot of nations and tribes in the world, இஸ்ரவேல் ஜனத்தை தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனாக ஆண்டவர் தத்தெடுத்தார். But God has taken the Israelite as the first born, as an adopted child. அவர்களை என் பிள்ளை, என் சிரேஷ்ட புத்திரன், என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொன்னார். And he says that he is my own child and he is my first born. என் ஜனம் என்று சொன்னார். And he said it is my people. அப்ப நீங்க ஒரு வேளை கேப்பீங்க, sometime we may put a question in this way, எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் தானே? All are only a people of God. அப்ப தேவன் ஏன்
இவர்களை மட்டும் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார். Why God is particularly saying these Israelites are my people? அதற்கு தான் the election of God, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்று பெயர். That is called the election of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. தேவன் ஒன்றை தெரிந்து கொள்கிறார். But only God is electing and one thing. முழு உலகத்தில் உள்ள ஜாதிகளை தள்ளி இஸ்ரவேலரை தேவன் தெரிந்து கொண்டார். And he has neglected all the nations and he has chosen the Israelite, the only nation. இதை நாம் தொடக்கத்திலிருந்தே சொல்லட்டுமா? Shall I tell it from the beginning itself? என்னை கவனிங்க, நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடக்கத்திலிருந்தே நான் சொல்றேன். I want to tell it even from the beginning. தேவன் ஒருவனை தள்ளி ஒருவனை தெரிந்து கொள்கிறார். God has rejected another and choosing another man. ஆண்டவரே போய் நீ என்னைய தெரிந்து கொள்ளவில்லை அவனையும் தெரிந்து கொண்டீர்னு கேட்க முடியுமா ஒரு ஆள்? Could anybody go and ask the Lord, why have rejected that person? Why have chosen me? Could anybody ask that question? Can the clay ask the potter about it? First of all, God had rejected Cain and he had chosen Abel. ஆதியாகமம் 4:5 இதை பற்றி படிக்கலாம். We read about in Genesis chapter 4 verse 5. இரண்டாவது, secondly, முழு உலகத்தையும் தள்ளி நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். And he rejected the whole world and he had chosen the family of Noah. ஆதியாகமம் 7:1 சொல்லுகிறது. Even Genesis chapter 7 verse 1 says about it. மூன்றாவது, and thirdly, நோவாவின் சந்ததியை கூட தள்ளி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். Even God has rejected Noah's family and he has selected Abraham. அப்போஸ்தலர் 7:2 சொல்லுகிறது. In Acts of Apostles chapter 7 verse 2 say about it. ஆபிரகாமுக்கு ரெண்டு பிள்ளைகள். And even Abraham had two children. ஒருவனுக்கு ஈசாக் என்று பெயர், ஒருவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர். One son is called Isaac and another son is called Ishmael. அந்த ரெண்டு பிள்ளைகளிலே இஸ்மவேலை தள்ளி ஈசாக்கை தெரிந்து கொண்டார். And God has rejected Ishmael, God has chosen Isaac. ஆதியாகமம் 21:10-12 வரைக்குள்ள வசனம் சொல்லுகிறார். Given Genesis chapter 21 verses 10 to 12 say about it. ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள். Even Isaac is having two children. ஏசா யாக்கோபு. And Esau and Jacob. அந்த ரெண்டு பேர்லே ஏசாவை தள்ளினார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். Out of the two, God had rejected Esau and he had selected Jacob. மல்கியா 1:3 அதை சொல்லுகிறது. Even Malachi chapter 1 verse 3 it says about it. யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். Only the seed of Jacob it is called the Israelites. ஆனால் தேவன் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் தள்ளி இஸ்ரவேலரை தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். And God has rejected the whole of the world and chosen the people of Israelite as his own people. 135 சங்கீதம் 4:4 சொல்லுகிறது. In Psalm 135 verse 4 say about it. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆனது தெரியுமா? After that what happened you know? இஸ்ரவேலரையும் தேவன் தள்ளினார், ஆனால் யார் விசுவாச மார்க்கத்தாராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். And even God had rejected the Israelites by faith, whoever lived, and he had chosen those particular people. ஆனால் அதுலயும் என்ன தெரியுமா கடைசியில? And even in that finally what happened you know? இயேசு கிறிஸ்து வரும்போது, and when the Lord Jesus Christ came into the world, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். One will be accepted, another will be rejected and deserted. உங்களுக்கு இவ்வளவு சொல்ல தெரியுமா? Can you tell all these things? இவ்வளவு சொல்ல தெரியுமா? Can you tell all these things? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். You just look into the choice of God choosing a person. தேவன் எப்படி ஒருவனை தெரிந்து கொள்கிறார், ஒருவனை தள்ளி விடுகிறார் பாருங்கள். How God is choosing a man and another rejecting him. முதலாவது காயினை தள்ளி ஆவேலை தெரிந்து கொண்டார். First he rejected Cain and he accepted and chosen that Abel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஏன் அப்படி செய்தார்? Why God did it that way? தேவன் ஒரு மனிதனுடைய மனதை காண்கிறார். The Lord God is able to see the mind of a man. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். And whom that God would be merciful, he would be merciful. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். In whom you want to be gracious, he would be gracious upon that man. அப்படி என்றால் என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை தள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்க வேண்டும். Oh dear child of God, if God never reject you, you have to wait for his mercy. ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று நீ சொல்ல வேண்டும். You must say, Lord, gracious upon me. நீ அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டால் கர்த்தர் உன்னை தள்ளிவிட மாட்டார். If you rely upon the grace, in no way God would reject you. அப்புறம் இரண்டாவது,
முழு உலகத்தையும் தள்ளி நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். God had rejected the whole world and he selected, chosen the family of Noah. முழு உலகத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்த்தார். And God is judging the whole world. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருப்பதை கண்டு முழு உலகத்தையும் அவனை கொண்டு தேவன் நியாயம் தீர்த்தார். And when he saw that only one man was just, through him God was judging the whole world. நோவாவின் ஜலப்பிரளயம் என்பது கதை அல்ல. Even the floods of Noah, it is not a story or history. முழு உலகத்தையும் அழிக்கும்படி ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. பூமியில் உள்ள மலைகள் எல்லாம் மூடத்தக்கதான ஜலப்பிரளயத்தை அனுப்பி ஆண்டவர் முழு உலகத்தாரையும் அழித்தார். God was sending the huge flood which would cover the whole world and he destroyed the whole world. நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். God had chosen the family of Noah. காரணம் என்ன? What was the reason? முழு உலகத்தாரிடத்திலும் அன்றைக்கு தெய்வ பயம் காணப்படவில்லை. The whole of the people, they had no fear of the Lord. நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். Even what had happened in the time of Noah, it will happen in the day of the Son of Man. ஆனால் நோவா ஒரு உத்தமனாக இருந்தான். Noah was a very just, upright man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவனையும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் 8 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு மற்ற எல்லாரையும் தள்ளினார். God had chosen he and 8 members and he rejected all. அதன் பிறகு நோவாவுடைய சந்ததியை பற்றி நாம் படிக்கிறோம். And after that we read about the seed of Noah. சேம், காம், யாப்பேத் என்ற 3 பிள்ளைகள். சேம், ஹாம், யாப்பேத். நோவாவுடைய பிள்ளைகளுடைய பேர் என்ன? What are the names of the சேம், காம், Same Ham, Japheth. இதிலே ஆபிரகாம் சேமின் சந்ததியை சேர்ந்தவன். Abraham belonged to the same tribe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மற்ற எல்லாரையும் தள்ளினார். God had chosen Abraham, but he rejected all. ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார். And God had made Abraham the father of faith. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. And God told him that go to the place where I would ask you to and choose you to go. ஒரு மனிதனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். And God is particularly speaking to that man. அதே நான் இன்னொரு இடத்திலே இன்னொரு ஆங்கிளில் சொல்றேன். தேவன் பேசத்தக்க வேறொரு மனிதன் இல்லாமல் இருந்தது அந்த நாட்களில். But I can tell it another way. That there was no man to be talked by God. ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பேசினார். And God was speaking with Abraham. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். And whatever the nation I show you, go to that place. நோவாவின் சந்ததியை ஆண்டவர் தள்ளி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். God had rejected the family of Noah. God has selected and chosen Abraham. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். Abraham had 2 children. ஒருவனுடைய பேர் இஸ்மவேல், இன்னொருவனுடைய பேர் ஈசாக். That one name is Ishmael, another is called Isaac. கர்த்தர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார், இஸ்மவேலை தள்ளினார். God had chosen Isaac but rejected Ishmael. ஈசாக்கை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். God said and I will bless even Isaac. ஒரு நாள் திடீரென்று ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார். And all of a sudden God came to the house of Abraham. நான் கேட்கிறேன், திடீரென்று ராத்திரி கர்த்தர் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? All of a sudden, if God visited your house during the middle night, what would be the position? உங்க டிவி ஓடிட்டு இருக்குமா? அல்ல ஆஃப்ல இருக்குமா? Would your TV, television will be on or be off? வீட்டுல டிவி வச்சிருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து நீங்க டிவி வச்சுட்டு உங்க நீதிமான்கள்னு சொல்லாதீங்க. இந்த டிவியில நீங்க சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டுகள் கேட்கக்கூடாது. Even if you have a television, you don't say you are a righteous man. In that television, you must not hear the cine music or any other thing. ராத்திரி வந்தார். God comes in the middle night. ராத்திரி வந்து ஆபிரகாம் வீட்டுல இருக்கார். And Abraham was found in the house. ஆபிரகாம் வீட்டுல இருக்கார். And Abraham was found inside the house. நட்சத்திரங்களை உங்களுக்கு என்ன கொடுமான்னு கேட்டார். And he's asking whether he could count the numbers of the stars found in the sky. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். See what a wonderful experience it was. ராத்திரிலே வீட்டிலே வந்து ஆபிரகாமுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு போய் வானத்தை சுட்டி காட்டி நட்சத்திரங்களை பார், உனக்கு என்ன முடியுமா என்று கேட்கிறார். And he just caught hold of his hand and took him out and showing the sky whether he could count the numbers of the stars found in the sky. நட்சத்திரத்தை போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். In like the straws and I will be able to multiply your seed. God had chosen one boy and he is rejecting another boy. காரணம்,
அந்த தள்ளப்பட்ட பையன் இஸ்மவேல் எப்படிப்பட்டவன்? And the rejected boy Ishmael, what kind of man he was? அவன் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவன். And he was a boy rejecting and lowestimating others. மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறவன். And he was a mocker and mocking others. நீங்கள் யாராகிலும் மற்றவர்களை அற்பமா எண்ணினாலோ பரியாசம் பண்ணினாலோ தேவன் உங்களை தள்ளி போடுவார். If you lowestimate others and if you mock others, said God would reject you. ஈசாக் எப்படிப்பட்டவன்? What kind of man? Isaac. ஈசாக் தன்னை ஒப்பு கொடுத்தவன். Isaac was a man who had completely surrendered to the Lord. மரணமானாலும் சரி நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Whatever life or death, I would surrender myself. அதான் ஈசாக்கை கர்த்தர் தெரிந்து கொண்டார். That's why God had chosen Isaac. ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள். Even Isaac had two children. என்ன பேர்? What are their names? மூத்தவன் பேர் ஏசா, இரண்டாவது மகன் யாக்கோபு. The first son is called Esau, the second called Jacob. தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் சொல்றார். Even while they were found in the womb of the mother, God was able to say about them. நான் மூத்தவனை வெறுத்தேன். I hated the first one. இளையவனை நான் தெரிந்து கொண்டேன். But I had chosen the younger one. என்ன மாதிரி ஸ்கேனிங் பாருங்க. What kind of scan it was. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெபெக்காள் ஆண்டவர் இடத்துல போகிறாள். And even Rebecca went to the Lord. ஆண்டவர் சரியா ஒரு ஸ்கேன் எடுத்து சொல்லிட்டாரு. God made a great scan and told everything clearly. மூத்தவனை நான் வெறுத்தேன். I hated the first elder son. இளையவனை நான் தெரிந்து கொண்டேன். But I had chosen the younger son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மூத்தவன் எப்படிப்பட்டவன்? How was the nature of the elder son? ஏசா எப்படிப்பட்டவன்? What kind of ஏசா வாஸ்? அவன் மனசஞ்சாரியா இருந்தான். And he was the hunter of the field. அவன் மனசஞ்சாரி. And he was a hunter of the field. அவன் வேட்டைக்காரன், மனசஞ்சாரியா இருந்தான். And he was a man, a hunter of the field, and always found in the forest and jungle. காலையில போனா ராத்திரி வருவான். Only when he go in the morning, he only return back during the night time. அம்பரா துணி எடுத்துட்டு போயிட்டானா அப்படியே ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு எங்க போறானே தெரியாது. While he take arrows and quiver, and you may not know where he is, just roaming about in the jungle. Esa eppadi pettavana irunda? How the Esau was vetikaranu vanasanjariyum. And he was a hunter and he was found a man living in the open field. Yaarude controlling jeevikamaata. He would never live under the control of anybody else. Sambola povu. You would go as he liked to go. Kadaisila ennaachu? Finally what happened? Avan thande thagappanukku ருசியான ஆகாரம் சமைத்து கொடுக்கும்படியான வேலை வந்தபோது அவன் வேட்டைக்கு போய் வேட்டையாடினால் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. When he was trying to make a good venison, a delicious food, while he was hunting, he was not able to get the right one. சுத்தி சுத்தி பார்க்கறான், லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகுறதுக்குள்ளால யாக்கோபு கொண்டு வந்து ஆசீர்வாதம் பெற்றான். And before he was able to return back, and Jacob received the blessing from his father. யாக்கோபு குணசாலியும் குடாரவாசியுமா இருந்தான். Even Jacob was a plain and he was the dweller of the tent. குடாரவாசி என்று சொல்றது தாய் தகப்பனோடு ஐக்கியமாய் ஜீவிக்கிற ஜீவியம். And dweller of the tent, it speaks about living along with the parents. பாலியல் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்க அம்மா அப்பாவோட சரியான ஐக்கியம் இல்லாம அம்மா அப்பாவோட ஏதோ போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஏச்சிட்டு அப்படியே எங்கெங்கயா போய் சுற்றுறவங்களா இருந்தா நீங்கள் உங்களை கத்த தெரிந்து கொள்ள மாட்டார். If you are deceiving and cheating your parents, lying, roaming about, God would never choose you. Or payanudaya school la report vandhadu. And given a report came from the school about that boy. Oru varshathile 4 naal palliyurathukku poirukran. In a year he is able to attend the school class for 4 days. Ethanaale 4 naal, only 4 days he is able to attend in a year. Daily வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டு போவான். And daily he will be starting from his house to the school. ஆனால் அவன் ஒரு வருஷத்துல ஸ்கூலுக்கு போனது 4 நாள். But only the 4 days he presented himself in the school. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. You can imagine what would be the life of that boy. கடைசில அந்த ஸ்கூல்ல இருந்தே அவன் தள்ளிட்டாங்க. After that he was turned down even from that school. எந்த ஸ்கூல்ல அவனை எடுக்க மாட்டேன்னா. Nobody refused to take him in any school. இந்த பிள்ளைகள் கூட அப்படித்தானே. சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறேன்னு போவாங்க, காலேஜுக்கு போறேன்னு போவாங்க. College to Madana. Some would say they are going to for the college, going for the school, but they never go. நீங்கள் குணசாலிகளா இருக்க வேண்டும். You had to be a plain person. குடாரவாசிகளா இருக்க வேண்டும். You must be a dweller of the tent. தகப்பன் தாயோட நல்ல ஐக்கியமா இருக்க வேண்டும். You must have a good communication with your parents. நீங்க எங்க போனாலும் தாய் தகப்பனிடத்துல நீங்க சொல்ல வேண்டும். Wherever you go, you must inform it to your parents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்படி இருந்தால் தான் தேவன் உங்களை தெரிந்து கொள்வார். Only then God would be choosing you.
இவனை தேவன் தெரிந்து கொண்ட காரணம் என்ன? What was the reason God is choosing him? குணசாலியா இருந்தான். And he was a plain man. குடாரவாசியா இருந்தான். And he was a dweller of the tent. அப்புறம் இந்த யாக்கோவின் சந்ததியார் தான் இஸ்ரவேலர். And only the seed of Jacob they are called Israelites. நான் உங்களுக்கு இப்பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm only mentioning about how God is choosing the people. இந்த யாக்கோவின் சந்ததியார் தான் 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலர். And even the Jacob the 12 tribes of Israelites. தேவன் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலிருந்தும் இந்த இஸ்ரவேலரை தன்னுடைய ஜனமாய் தத்தெடுத்தார். And God had chosen or adapted out of all the tribes of the world. என் ஜனம் என்று சொன்னார். And he called especially as my people. என் ஊழியக்காரர் என்று சொன்னார். And he was telling my servant of God. அதற்கு ஸ்தோத்திரம். May the holy name. ஆனால் இவர்களோ அந்த தெரிந்தெடுப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்படவில்லை. But they were not from the worthy for that kind of selection, the choice of God. தன்னை தெரிந்து கொண்ட அந்த நேசரை, அந்த இயேசுவை, அந்த இரட்சகரை அவர்கள் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். And as the Lord God had chosen that people only told they must crucify Jesus on the cross. முழு உலகத்திலிருந்தும் தங்களை தனக்கு சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்ட அந்த தேவனை, அந்த இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறையுங்கள், எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கும் என்று சொன்னார்கள். And as the Lord God had chosen out of the whole of the world, but they told crucify Jesus and release the Barabbas. இயேசு கிறிஸ்துவை எந்த யூதன் விசுவாசிக்கவில்லையோ, எந்த இஸ்ரவேலன் விசுவாசிக்கவில்லையோ, அவனையும் தேவன் தள்ளுகிறார். And whoever never believed, what kind of Israelite God is rejecting that Israelite. பிலாத்து கேட்கிறான், நான் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான். And he is trying to appoint his trial and is asked whom he should release. நான் பரபாசை விடுவிக்க வேண்டுமா, இயேசுவை விடுவிக்க வேண்டுமா என்று கேட்கிறான். And he is asking whether he should release Jesus or Barabbas. இந்த பரபாஸ் யார் தெரியுமா? Who are that Barabbas? ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட், அதாவது ஒரு சமூக விரோதியாக இருந்தவன். He was an anti social element. அங்கங்கே பாம்பு வைக்கிறது, தகர்க்கிறது, ஆட்களை சாவடிக்கிறது, இப்படிப்பட்டதான துஷ்ட கிரியைகளில் ஈடுபடுகிற அவன் ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் ஆகும். அவன் தான் தண்டனைக்கு வந்த, மரண தண்டனைக்கு வந்திருக்கிறான். ஆனால் ஜனங்கள் சொல்கிறார்கள், இந்த யூத ஜனங்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். That anti social element, a man who made a lot of riot in that country. And he was brought for their death sentence. But they said, release the Barabbas, but crucify Jesus Christ. God had rejected the Jewish people. Oh, அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் விசுவாசமா இருக்கிறதோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தான். And whoever believe upon the Lord Jesus Christ, he given us salvation. ஆகையினால் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம். That's why we all got the salvation. ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் தம்மேல் யார் விசுவாசமா இருக்கிறதோ அவர்களை தெரிந்து கொள்கிறார். Whoever having faith upon God, God is choosing that kind of people. அவர்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்லுகிறார். He is only telling they are his people. அவர்களை என் ஜனம் என்று சொல்ல அவர் துணிந்தார், அவர் வெட்கப்படவில்லை. And he was bold to say my people, he will never be shameful to say that. யார் விசுவாசிக்கிறதோ, and whoever believe that, யார் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதோ, and whoever living according to the truth, அவர்களை என் ஜனங்கள் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை. And God was not shameful to say they are his people. அப்படிதான் நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். Like we all happen to be his people. அவருடைய ஜனங்கள் எல்லாம் திரும்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அவருடைய ஜனம். We are his people. ஆனால் இந்த ஜனங்கள் மத்தியிலும் கூட, even in the midst of the people, அவர் வரும்போது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். While he comes, one will be accepted, another will be deserted or abandoned. வரும்போது யார் தங்களுடைய ஜீவியத்தை ஆயத்தமாய் காத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்கிறார். And whoever secretly preserving, keeping alive, God is choosing that particular people. ரெண்டு பேர் ஒரு படுக்கையில படுத்திருப்பாங்க. And both will be lying in one bed. திடீர்னு பார்த்தா ஒருவனை காணோம். All of a sudden one will disappear. எங்கேன்னு பார்த்தால் கர்த்தர் வந்துட்டார். When he saw, when God, Jesus would have come and raptured. ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். One will be forsaken and another will be accepted. ஒரு இடத்துல போய் ஒரு சம்பவம் நடந்தது.
even in one place it happened in this way. பேப்பர்ல இயேசு கிறிஸ்து இயேசு வரும்போது என்ன நடக்கும் என்று பேப்பர்ல ஒரு படம் போட்டிருந்தாங்க. And they put one picture, if Jesus comes, what would be? அதுல பரிசுத்தவங்க அப்படியே பறந்து போறாங்க. And in that picture, all the saints are flying. அதுல என்னென்ன நடக்கும் என்று தெளிவாக படம் வரையப்பட்டிருந்தது. What all things would happen, everything clearly drawn in that picture. இந்த பேப்பரை பார்த்த உடனே, இங்கிலீஷ் பேப்பர், இந்த பேப்பரை பார்த்த உடனே ஒரு பிரதரும் அவங்க மனைவியும் அலறி அடிச்சுட்டு, இந்த பிரதர் பயந்து கர்த்தர் வருக வந்துருச்சு, அடுத்த நாள் பேப்பர்ல வந்து நம்ம கைவிடப்பட்டுட்டோம், மனைவியை கூப்பிட்டாரு, மனைவி கூப்பிட்டு பாரு நம்ம கைவிடப்பட்டோம் பாரு பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. மனைவி செலவுல ஆயிட்டாங்க, ஐயோ நம்ம கைவிடப்பட்டோமா, சரி சரி சீக்கிரம் ஆயத்துப்படு நம்ம பைத்தவங்களை போய் பார்க்கலான்னு சொல்லி பைத்தம் பண்ணாங்க. And even they saw in English paper about the picture, some saints are flying or soaring high. When they saw that day, he called his wife, told her, all have been taken, we have been left behind. Okay, let us go to the faith room and know the next thing. Nera brother room vandanga, brother room terandirukku, ulla brother illa. He came straight to the brother room, even the brother room was not found inside the room. Ayyo, prema nama kai vidapattu poidom, manaviya per prema. Ayyo, prema nama kai vidapattu poichom. Oh, prema, certainly we all been abandoned. Avu unmaiyile appadi kathar varuga vandichune avu alurama. And she was crying as if the coming of the Lord has already come. கடைசில இனி சிஸ்டர்ஸ் இருக்கலாம் போய் பார்க்கலான்னு சொல்லி சிஸ்டர்ஸ் பக்கத்துக்கு போய் அங்க பார்த்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் அவங்க கிச்சன்ல வேலை செய்துட்டு இருக்காங்க. And when she went inside the sister's side, she found two sisters working in the kitchen. பேப்பர் காட்டுனாங்க, சிஸ்டர் கர்த்தர் வந்துட்டு போயிட்டாரு, என்ன வருது ஆயிடுச்சு, நம்ம கைவிடப்பட்டோம் சிஸ்டர், சிஸ்டர்மார்க்கு என்ன சொல்லணும்னு தெரியல, சிஸ்டர்ஸ் நம்பிட்டாங்க நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு. Even the sister, they do not know what to say, because when they say, our Lord has come and he has taken one group and we have been abandoned. கடைசில கொஞ்ச நேரம் பேசவே இல்ல. அப்புறமா பிரதர் போனோம், பிரதர் இல்லைன்னு சொன்ன, பிரதர் எடுத்து உள்ள போட்டாரு, பிரதர் இல்ல. அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து பிரதர் பாத்ரூம்ல குளிச்சுட்டு வர்றாரு. And when they went into the room of the brother, he was not found inside. And after a while he was coming out of the bathroom. அவ பிரதர் கிட்ட சொல்றாங்க, பிரதர் நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோம், கர்த்தர் வந்துட்டார், பிரதர் கிட்ட சொல்றாங்க. And even he was standing about that we are all being forsaken and abandoned. உண்மையிலே கர்த்தர் வந்துட்டு போகும்போது இப்படி தான் நடக்கும். And truly if God comes and go, it will happen in a similar way. அதனால தான் பாஸ்டர் டி யூ தாமஸ் சொல்வார், கர்த்தர் வரும்போது விசுவாச வீடு காலியாயிடும், ஒரு ஆள் கூட கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. Even Pastor T.U. Thomas used to say, if God comes, even nobody should be left behind. All must be cleared from everywhere. Even one group of believers who would come into the faith room and you would say, oh, when I have been vanished away, and you are going to say in the same way, oh, God has forsaken me. We may not know what would happen after the secret rapture of the coming of the Lord. And from that time, even to this time, by the grace, he has chosen one group of people. And that is a choice in choosing the people by grace. Praise the holy name. It is a choice by grace. கிருபையினால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது நீ அந்த கூட்டத்தில் இருப்பாயா? If God choose you by grace, would he be found in that group? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் முழு உலகத்தில் இருந்தும் தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். And God has chosen these people of Israelites out of the whole people of the world. என்னை சேர்த்த புத்திரன் என்று பெயரிட்டார். And he had given the name as a firstborn. தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களை வளர்த்தார். And he had brought them as if his own child. ஆகையால் தான் புத்திர சுவிகாரம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why that adoption well, they belong to those people of Israelites. இந்த புத்திர சுவிகாரம் அவர்களை விட்டு தாண்டி புறஜாதியாருக்கு வந்தது. And even this adoption passed from them and came to the Gentiles. இஸ்ரவேலர் உண்மை இல்லாதபடினால் அந்த புத்திர சுவிகாரம் அவர்களை விட்டு தாண்டி நமக்கு வந்தது. As the Israelites were not faithful, it passed from them and came to the Gentiles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அது எப்படி வந்தது? இந்த புத்திர சுவிகாரத்தை பற்றி நாலு காரியம் சொல்கிறேன். And I want to tell about the adoption of four things. புறஜாதியாருக்கு புத்திர சுவிகாரம் எப்படி வருகிறது?
how adoption come to their heathens or Gentiles. எபேசியர் 1:6 in Ephesians chapter 1 verse 8 நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி தேவன் முன்குறித்தார். And God has predestinated that we may have adoption. அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்காக தேவன் நம்மை முன்குறித்தார். As we might be made as his own child, God had predestinated. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, முன்குறித்திருக்கிறார். And God had chosen us. எப்போ முன்குறித்தார்? And what a time he had predestinated or chosen us. உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை குறித்தார். He had predestined even before the foundation of the world. நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவாக முன்னே நம்மை குறித்தார். And before we are found in the womb of the mother, God had predestinated us. ஆகையினால் தான் நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கம் நித்தியமானது. That's why the purpose regarding about us is eternal one. நான் சாகறேன்னு சொல்லக்கூடாது. நீ you should never say that you would die. ஏதாவது கஷ்டம் வரும்போது நான் சாகறேன்னு சொல்லக்கூடாது. Whatever difficulties you faces, you must never say that you would die. ஏதாவது கஷ்டம் வரும்போது நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. Whenever you have a difficulty, you must never say that you go back to your home. எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த சபை வேண்டாம், நான் போறேன்னு சொல்லக்கூடாது. It is very difficult. Let me go back from the church. You must never say that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. சிலர் சொல்வாங்க, நான் கெரோசின் ஊத்தி சாக போறேன், கொளுத்திட்டு சாக போறேன். Some would say, I would pour out kerosene, I want to commit suicide. நீ ஏன் சாக வேண்டும்? Why have you should die? உன்னை பற்றிய நித்திய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கும் போது நீ ஏன் சாக வேண்டும்? Why is God is having eternal purpose? Why you should die? அவரை அறியாமல் உன் தலையில் ஒரு முடியாகலும் கீழே விழுவதில்லை. Without the knowledge of God, even a single hair will fall from your head. நான் சாவேன் என்று சொல்லக்கூடாது. You should never say that you will die. சங்கீதக்காரன் சொல்கிறான், I shall not die, but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I shall not die and declare the works of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நான் சாக மாட்டேன். I shall not die. சொல்லுங்கள், நான் சாக மாட்டேன். நான் கர்த்தருடைய செய்கைகளை, உயிரோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஏதாவது குடும்பத்துல வந்த உடனே தலையை போட்டு அடிப்போம், ஐயோ நான் எதுக்கு இருக்கேன், சாக கூடாதா, நான் சாக கூடாதா அப்படி சொல்றவங்க, இதுக்கு மேல சொன்னவங்க தயவு செய்து ஒரு அறிக்கையா கையை உயர்த்துங்க பாருங்க. And if anybody in the midst of the situation, upon the head saying that we die, you just lift up your hand as a confession. Nobody should turn your head and see whether anyone has lifted up their hand. Even the servant, they got to lift their hand. நான் இப்படிப்பட்டதான பயங்கர சூழ்நிலையின் வழியாக போறேனே, இதை விட நான் சித்திருக்க கூடாதா அப்படி மனசுல வந்தவங்க 90 degrees கையை தூக்கணும். And whosoever had that kind of notion of shabala katura bakashabala ungale kaiye uyertha sonnavar naan dhaan en pillaigale, oh my people, I am the Lord who have made you to lift up your hand. Naan ungale munkurithe, I have predestinated you. Naan எனக்கு சுவிகார புத்திரராக உங்களை முன்குறித்து, I have predestinated you as my child, a child of adoption. நீங்கள் அந்நியருடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள். You have been the children of a stranger. ஆனால் என்னுடைய பிள்ளைகளாக நான் உங்களை மாற்றி இருக்கிறேன். But I have changed you as my own children. நான் உங்களை தத்தெடுத்து இருக்கிறேன். I have adopted you. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? Why should you die? நீங்கள் எனக்கு சாட்சியாக பிழைத்திருக்கும்படி உங்களை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I am quickening that you might be a witness for me. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. அவர் முன்குறித்தார். And he had predestinated you. இரண்டாவது, இந்த புத்திர சுவிகாரத்திலுள்ள இரண்டாவது பகுதி. And the second part of the adoption. அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். He has sent his only begotten son. கலாத்தியர் 4:4-5. Galatians 4:4-5. புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் பாருங்க. And that is the second aspect of the adoption. குமாரனை நமக்காக அனுப்பினார். He has sent the son for our sake. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறினபோது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். And he had even sent Jesus Christ for our sake. நாம் அவருக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு. We may be the sons of adoption. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தும் கூட இன்றைக்கும் எத்தனையோ பேர் பிசாசின் பிள்ளைகளாய் தான் இருக்கிறார்கள். Even as Jesus Christ has come into the world,
Many are the children of the devil. இங்க யாராவது பிசாசின் பிள்ளைகள் இருக்கீங்களா? Is anybody the children of the devil? நாம் யாரும் பிசாசின் பிள்ளைகள் அல்ல. No one is the children of the devil. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus Christ came into the world. நம்மை அவருடைய சுவிகார புத்திரராய் மாற்றி இருக்கிறார். And he has changed as the sons of his adoption. இனி இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய மூன்றாவது அஸ்பெக்ட் பாருங்க. And see the third aspect of the adoption. அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். And he had given the spirit of adoption. Galatians 4:6. Galatians 4 chapter verse 6. Romans 8 chapter verse 15. அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். And he had given the spirit of the adoption. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை எங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். That is the Holy Spirit. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தார். And God has given the spirit of adoption. ஆவியை நமக்கு தந்தார். And he has given that spirit. குமாரனுடைய ஆவியை நமக்கு தந்தார். And he has given the spirit of the Son. ரோமர் 8:15. Romans chapter 8 verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவி என்று சொல்வது பெந்தேகோஸ்தே காரங்களுடைய ஆவி அல்ல. And even the Holy Spirit, it is not the spirit of the Pentecostal people. உன்னையும் என்னையும் தேவனுடைய புத்திரனாய் மாற்றும்படிக்கு அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடும்படிக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. It is a spirit that you might call him Abba, Father. That kind of spirit given for that purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. அப்பா பிதாவே என்று நீ தாராளமாக கூப்பிட வேண்டும். You must call liberally Abba Father. நீ ஜெபிக்க போகும்போது அப்பா என்று கூப்பிட வேண்டும். When you pray, you must say Abba Father. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடும்படி சொன்னார் ஜெபத்திலே. Even he was saying, Heavenly Father which art in heaven. ஆண்டவரே அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். And God has given a good privilege to call him as our own father. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர்களுக்கு இல்ல இந்த சாக்கியம். And in the Old Testament they don't have that kind of privilege. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய தகப்பன். The Lord God who created in heaven and earth, he is your heavenly father. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது. It is the spirit of adoption. அது பரிசுத்த ஆவி. And that is the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியை நீ பெறத்தான் வேண்டும். And you must receive that Holy Spirit. அப்பொழுதுதான் நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றால்தான் நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடுவாய். Only when you have received the spirit of the adoption, you could call him Abba Father. கடைசிலே ஒரு புத்திர சுவிகாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. Finally it is said about the adoption. அது என்னதான்? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். It is the bodily redemption of adoption. Romans 8:23 le vasikirom. Romans chapter 8 verse 23. Sarira meepu. And it is the bodily redemption. Adha naan ipo sonnadhu pole thidirendu nammudaiya sariram marurupamaakkapadum. As I told you, all of a sudden in a moment our body would be transformed. Sarira meepaagiya putra swigaram. It is the adoption of the redemption of the body. Indha naalu point en solunga. You just say the four points. நம்மை சுவிகார புத்திரராகும்படி முதலாவது தேவன் என்ன செய்தார்? முன்குறித்தார். He had predestinated. Predestinated. இரண்டாவது அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். He sent his only son for our sake. மூன்றாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். He had given the spirit of adoption. நாலாவது சரீர மீட்பு. அது இன்னும் வர காத்திருக்கிறது. The redemption of our body of that action is yet to come. One will be accepted, another would be forsaken. And who all have lived for the Lord will be only manifested in that day. But now nothing is known about you. அன்றைக்கு தான் நீ அவருடைய பிள்ளையா இல்ல பிசாசின் பிள்ளையாகத்தான் ஜீவித்தாயா என்று தெரியும். Only that day it will reveal whether you live like a child of a devil or the child of God. உன்னுடைய சரீரம் மீட்கப்படும்போதுதான் நீ உண்மையாகவே அவருடைய புத்திரனாக இருந்தாயா என்று தெரியும். Only when your body is redeemed, it will show whether you live for the Lord as a child of God. இந்த உலகத்திலே புத்திர சுவிகாரத்தின் அனுபவத்தை முதலாவது பெற்றவர்கள் யூதர்கள் தான். Only the first people who received the sons of adoption is the Israelites. அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்.
And they were called as a people of God. And God himself told her that they are his people. Even God told her that they were all the firstborn. Praise the holy name. As they were faithless. As they never accepted Jesus Christ. We are the Gentiles, the heathen. We got that privilege. We got a privilege that we might be made as a child of God. Now we are his children. We have to be like a children evermore. When we are his children, and we would have his inheritance. And whose father's assets to whom it will go. Only the father's assets will go to the children. And Jesus' assets to whom it will go. We are all joint heirs. What all that he wants, we would be a part of that. Praise to the holy name. Whatever that belongs to the Lord, it all belongs to us. But looking at that first son, what he was telling, what the father is telling about him. And the elder son, he has got a bitterness. He refused to come inside the house. I will never enter into the house. Please come inside. Come inside the house. Even today you may say in the same way. My son, is it not what all I belong to you? But all belong to me, it all belong to you. அவன் காணப்படாமல் போனான், காணப்பட்டான் ரொம்ப சந்தோஷம். அவன் ஜீவனோடு வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மோதிரம் போட்டேன், அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரம் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன்டா. ஆனா அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, சுதந்திரம் கிடையாது. ஆனால் எல்லாம் உனக்கு தான். கெட்டகுமாரனுக்கு என்ன இல்ல? கெட்டகுமாரனுக்கு என்ன இல்ல? சுதந்திரம் கிடைக்குது, வீட்டுல சாப்பாடு உண்டு. Even the prodigal son, no inheritance was given. He was given food, ring and garment, that's all. But you will have adequate food. You will have adequate dress. But the father say, what all that belongs to me belongs to you. Praise to the holy name. What all that belongs to the Lord. But you all are going out. I won't come inside. தம்பி வந்திருக்கா வா பாருடா, அவன் இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு வந்தாடா, வந்து பாரு, நான் வர மாட்டேன். Oh, your brother has come after long years. No, I won't come inside. Many are behaving in a similar way. You don't be worried and bothered about certain things. God has kept a special inheritance. ஆனால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்தார். அநாதை பிள்ளைகளை போல இருந்தோம், ஆனால் தெருவில் இருந்து அநாதை பிள்ளைகளை ஆசிரமத்துக்கு கொண்டு போவது போல கர்த்தர் சபையாகி ஆசிரமத்துக்கு நம்மை கொண்டு வந்தார். அவரே நம்முடைய வளர்ப்பு தகப்பன், அவர் தான் நம்முடைய தகப்பன். பரலோகத்தில் இருக்கிற அனைத்தும் நமக்கு தருகிறார். நம்மை உடன் சுதந்திரராய் மாற்றியிருக்கிறார். இதுதான் அடாப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. புத்திர சுவீகாரம் அவர்களுடையதல்ல, புத்திர சுவீகாரம் நம்முடையது. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டினார். எவ்வளவு பெரியது பாருங்கள் என்று அன்பின் அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டினார். எவ்வளவு பெரியது! நீ அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற சாக்கியம் எவ்வளவு பெரியது என்று உணர்ந்தால் நீ மௌனமாக இருக்க மாட்டாய் இந்த இடத்துல. அல்லேலூயா, 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 ஆமென், 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 ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா.
Hallelujah. Amen. Appa, pidave endu koopidunga sathama. Appa, pidave endu koopidunga. Ungalude kaaryam eduvo. Appa, pidave endu koopidunga. Hallelujah. Kathar ungalude thevaigalai tharugiraar. Ungalude vinnappangalai ketkiraar. Thagappan pillaikku irangudhu pole. Kathar thamakku bayandhavargalukku irangugiraar. உன்னுடைய காரியம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்யும் வண்ணமாக உன்னுடைய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். மகனே, மகளே, நீ என்னிடத்திலே பயப்படாமல் கேள், விசுவாசத்தோடு கேள். உன்னுடைய காரியத்தை நான் உனக்கு வாய்க்கு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா என்று கூப்பிடுங்க, பிதாவே என்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்கள் அநேகருடைய ஜெபங்களுக்கு நான் பதில் தரப்போகிறேன். உங்கள் அநேகருடைய காரியங்களுக்கு ஜெயம் தரப்போகிறேன். என் பிள்ளைகளே, நான் உங்களுடைய தகப்பன். நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். நான் உங்களுடைய தகப்பன். நீங்கள் என்னோடு கிட்டி சேர்ந்து வாருங்கள். நான் உங்கள் அநேகருடைய ஜீவியத்தில் அற்புதங்களை செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, நீ ஏன் என்னை குறித்து சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்ட அதே தேவன் நான் உன்னோடு கேட்கிறேன், நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? காற்றையும் கடலையும் அதட்டுகிற அதிகாரம் எனக்கு இல்லையா? நான் ஒரு வார்த்தையிலே உன்னை நான் குணமாக்க முடியும் என்பதை நீ ஏன் சுவாசிக்கவில்லை? நீ ஏன் பயந்தாய்? நான் உன் பிதாவா இருக்கிறேன். நான் உன் தகப்பனாக இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.